வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைய ஜோதிட ஆலோசனையில் சிம்ம லக்னத்திற்கான பலன்கள், யோகங்கள், யோகத்தை செய்யக்கூடிய திசைகள் எது, யோக அமைப்புகள், கல்வி அமைப்புகள், திருமண அமைப்புகள், தொழில் அமைப்புகள், தோஷங்கள், திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய கிரக நிலைகள் போன்ற விவரங்களை பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் டச் பண்ணிடுங்க. நான் பதிவு செய்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மேலும் என்னிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பும் நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு மேலே வந்து ஒரு செல் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு தயவு செய்து யாரும் ஃபோன் பண்ணாதீங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்குன்னா உங்களுடைய பிறந்த விபரத்தை, அதாவது டேட் ஆஃப் பர்த்து, பர்த் டைம், பர்த் பிளேஸ் இந்த விவரங்களை எனக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. எதற்காக மேரேஜ் மேட்சிங்கா, அல்லது பேர் வைக்கிறீங்களா குழந்தைங்களுக்கு, அல்லது ஜாதகம் பார்க்குறீங்களா போன்ற விவரங்களை எனக்கு அனுப்பிச்சு வைங்க. அதற்கு உண்டான கட்டணத்தை எவ்வளவு, என்னோடய பேங்க் அக்கௌண்ட், அல்லது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வெஸ்டர்ன் யூனியன் அட்ரஸ் போன்ற விவரங்களை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். நீங்கள் கட்டணத்தை செலுத்தின பிற்பாடு தான் உங்களுக்கு ஜாதக அப்பாயின்மெண்ட்டு பார்க்கறதுக்கான நேரத்தை நான் ஒதுக்குவேன். அதனால் நீங்கள் முன்னாலே எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறது எந்த வகையிலையும் உபயோகமாக உங்களுக்கு இருக்காது. என்னுடைய நேரமும் உங்களுடைய நேரமும் வந்து வேஸ்ட் ஆகும். மேலும் வந்து இலவச ஆலோசனை தயவுசெய்து கேட்காதீங்க. எதுவாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதாவது ஆலோசனை பெற விரும்பும் நண்பர்கள் கட்டணம் கண்டிப்பாக உண்டு. அதாவது சிம்ம லக்னத்திற்கான பலன்கள், அதாவது இந்த இடத்துல லா, இந்த கோடு போட்டு லா அப்படின்னு போட்டுருந்துச்சுன்னா இது சிம்ம லக்னம். இந்த லக்னத்துடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் 6, 8, 12 போய் மறையாம கேந்திர, திரிகோண மற்றும் நல்ல ஸ்தானங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. இல்லைன்னா அவர்களுக்கு வெற்றிகள் தடைப்படும், யோகங்கள் தடைப்படும், அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையும் தடைப்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம், யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா குரு பகவான். இது 5 அதிபதி. இந்த குரு பகவான் எந்த விதத்திலும் 6-12 போய் மறையக்கூடாது. யோகங்கள் அவங்களுக்கு கிடைக்காம போயிடும், அதிர்ஷ்டங்கள் குறைவாக இருக்கும். அதுக்கடுத்து 9 அதிபதி. 9 அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் உங்களுக்கு வந்து செவ்வாய். 9 அதிபதி, 5 அதிபதி, லக்னாதிபதி, அதாவது 1, 5, 9 இந்த 3 கிரகங்களும் பலமாக 6 to 12 போய் யாருக்கும் மறையாமல் இருக்கோ அதுதான் முதல் தரமான ஜாதகம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி மறையக்கூடாது, யோகாதிபதி 5 அதிபதி மறையக்கூடாது, 9 அதிபதி பாக்கியாதிபதி மறையக்கூடாது. இந்த 3 கிரகங்களும் மறையாமல் இருந்துச்சுன்னா அவர் வாழ்க்கையில் மிக சிறந்த பலன்களை அனுபவிக்கும். இந்த கிரகங்கள்லாம் 6-12 போய் மறைஞ்சுன்னா அதாவது பலன்கள் வந்து அவர்களுக்கு வந்து தடையாக இருக்கும், எளிதில் கிடைக்காது. அதுக்கடுத்து கல்வி அமைப்பு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாலும் இதே மாதிரி 2 அதிபதி புதன், அதுக்கடுத்து குரு 5 அதிபதி, அதுக்கடுத்து 9 அதிபதி, இவங்கெல்லாம் நல்லா இருந்தால் தான், அதாவது புதன், குரு, 9 அதிபதி, 2 அதிபதி நல்லா இருந்தால் கல்வி வந்து சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7, அதாவது கல்வி தொழில் அமைப்புகள், தொழில் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது சுக்கர பகவான் 10 அதிபதி. இந்த 10 அதிபதி எந்த விதத்திலையும் கிடக்கூடாது. அதே மாதிரி 6 அதிபதி சனி பகவான் எந்த விதத்திலையும் கிடக்கூடாது. இந்த 6-10 கிரகங்கள் வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் கிடக்கூடாது. அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் 6 அதிபதி 10 அதிபதி கெட்டு போகாமல் இருந்துச்சா தான் அவங்களுக்கு வந்து தொழில் அமைப்புகள் சொந்த ஒருத்தருக்கு வேலைக்கு போனாலும் சிறப்பாக இருக்கும். இந்த அதிபதிகள் கெட்டுச்சு அப்படின்னா, அதாவது இந்த கிரகம் 6 இடத்துல இருக்கலாம், அல்லது 7 இடத்துல இருக்கலாம், இந்த கிரகங்கள் கிடக்கூடாது. சனி வந்து 6 இடத்துல இருக்கலாம், அதே மாதிரி சுக்கரன் இந்த மாதிரிலாம் 6-8 போய் மறையக்கூடாது. 10 அதிபதி இந்த கிரகங்கள்லாம் மறைஞ்சிருச்சு அப்படின்னா இவர்களுக்கு வந்து தொழில் வந்து சிறப்பாக இருக்காது. அதுக்கடுத்து 7 அதிபதி, அதாவது தொழில், கல்வி, தொழில், அடுத்தது 7 அதிபதி நல்லா இருக்கணும், 2 அதிபதி சிறப்பாக இருக்கணும். அப்படின் திருமண வாழ்க்கை இவர்களுக்கு எளிதில் இளமையிலே அமையும். இந்த 2 அதிபதி புதன், 7 அதிபதி சனி பகவான் வந்து 6-12 போய் மறைஞ்சிச்சுன்னா அவர்களுக்கு திருமணம் நடக்காது. அதே மாதிரி 4 அதிபதி, 1, 2, 3, 4 அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய்.
இந்த கிரகங்கள்லாம் ஆட்டு மணல போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னா திருமணம் வந்து தாமதமாகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து 4-5 கிரகங்கள் இருக்கிறது, அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, சிம்ம லக்னத்துக்கு சொல்லிட்டு இருக்கோம், அது எந்த லக்னமாக இருந்தாலும் ஒரே இடத்துல 4 கிரகங்கள் இருக்குது, 5 கிரகங்கள் இருக்கிறதுலாம் வந்து அவர்களுக்கு வந்து திருமணம் வந்து லேட்டாக தான் நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யோக திசைகளை பார்க்கலாம். செவ்வாய் 9 அதிபதி 5, இந்த குருவோட திசை 16 வருடம், இந்த செவ்வாயோட திசை 7 வருடங்கள். இந்த சிம்ம லக்னத்தை பிறந்தவர்களுக்கு இந்த குரு திசை 16 வருஷமும் செவ்வாய் திசை 7 வருஷமும் வந்துருச்சு அப்படின்னா இந்த ரெண்டு திசையில எந்த திசை வந்தாலும் சரி, அதுமாரி சூரிய திசை, இந்த மூன்று திசையும் உங்களுடைய லைஃப்ல வந்துருச்சு அப்படின்னா அந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்திக்கிங்க, அதாவது நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதாவது யோகாதிபதி பாக்கியாதிபதி, சிம்ம லக்னத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய திசையே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், குரு, செவ்வாய், இந்த மூன்று கிரகங்கள் தான். இந்த கிரகங்கள் திசை நினைச்சுன்னா நீங்கள் வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். அதுக்கடுத்து தோஷங்களை பற்றி பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்சது செவ்வாய் தோஷம். இப்போ செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள் எல்லாம் செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷம், ராகு கேது தோஷத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது லக்னத்தில் ராகு, 7 இடத்துல கேது, 2 இடத்துல ராகு, 8 இடத்துல கேது, இந்த மாதிரி அதாவது லக்னம் 2-7 இடத்துல ராகு கேதுகள் இருந்துச்சுன்னா இது வந்து ராகு கேது. இதே மாறி பாருங்கள், லக்னத்தில் கேது, 2 இடத்துல கேது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 இடத்துல ராகு, 8 இடத்துல ராகு, இந்த மாதிரிலாம் மாறி இருந்தாலும் இதுவும் ராகு கேது. அதாவது ராகு கேதுகள் 2, லக்னம் 2, 7, 8 இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் இது வந்து ராகு கேது தோஷம்தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய கிரக நிலைகள், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் 7 இடத்துல செவ்வாய், சனி, கேது இருக்கிறது, 8 இடத்துல செவ்வாய், சனி, கேது இருக்கிறது, அல்லது எந்த இடத்துலையுமே வந்து செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கிறது பார்க்கறது, இதெல்லாம் வந்து திருமணத்தை தாமதப்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புதன் வந்து இந்த புதன் பகவான் போய் 12 மறைகிறது, அதேமாரி 7 அதிபதி சனி பகவான் வந்து 8 போய் இந்த இடத்துல மறைகிறது, அதாவது 8 போய் மறைகிறது, இதெல்லாம் திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு 8 இடத்துல சனி இருந்துச்சுன்னா திருமணம் வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் நடக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த யோகத்தை செய்யக்கூடிய திசைகளும் அதே மாதிரிக்கு யோகமான அமைப்புகளும் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் தடையோ அல்லது குழந்தை பாக்கிய தடையோ அல்லது தொழில் அமைப்புகள் ஒரு தடையோ இருக்காது. அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் யோக அமைப்புகள், யோக திசைகள் நடக்கணும், அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திசை அதாவது யோக அமைப்புகள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகாமல் ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கை அனுபவிக்கலாம், ஏதோ ஒரு வகையில் பணம் வரும், இல்லை தாய் தந்தையர் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, முன்னோர்கள் சம்பாதிச்சு, ஆனால் உங்களுக்கும் யோகங்கள் இருக்கணும். யோகமான கிரக நிலைகள் மட்டும் இல்லை, உங்களுக்கு யோகமான திசைகள் நடக்கணும், அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நன்றி, வணக்கம்.